தண்ணீரை பற்றிய சில சுவாரஸ்யமான தகவலை தற்போது பார்க்கலாம். பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் தண்ணீரானது அடிப்படையான ஒன்றாகும். கடலுக்கு அடியில் வாழ்ந்தாலும் சரி, வறண்ட பாலைவனத்தில் வாழ்ந்தாலும் சரி, தண்ணீர் எல்லா உயிரினங்களுக்கும் தேவையானது. நீரானது பூமியில் உயிர்கள் உயிர் வாழ்வதை சாத்தியமாக்குகிறது. இதன் காரணமாகத்தான் வானியற்பியல் வல்லுநர்கள் விண்வெளியில் தண்ணீரை தேடுவதே உயிரை கண்டுபிடிப்பதற்கான சிறந்த ஆதாயம் என்று நினைக்கிறார்கள். பூமியில் உள்ள 96.5% நீர் நமது பெருங்கடல்களில் உள்ளது எனலாம். இது நமது கிரகத்தின் மேற்பரப்பில் 71% உள்ளடக்கியுள்ளது. நமது பூமியில் இருக்கும் தண்ணீரில் வெறும் 3.5% மட்டுமே மிகவும் தூய்மையான நீர் எனலாம். ஏரிகள், ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் பூமியின் நன்னீர் இருப்பதை நீங்கள் காணலாம். ஆனால் நிலத்தடி நீர் மற்றும் பனிப்பாறைகளை மறந்துவிடாதீர்கள். பூமியின் 68% அதிகமான நன்னீர் நிலத்தடி நீர் மற்றும் பனிப்பாறைகளில் அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் 30% நிலத்தடி நீரில் உள்ளது. சராசரி 1 கேலன் கடல் நீரில் சுமார் 1 கப் உப்பு உள்ளது. ஆனால் இது ஒவ்வொரு கடலுக்கும் மாறுபடுகிறது. உதாரணமாக அட்லாண்டிக் பெருங்கடலானது பசிபிக் பெருங்கடலை விட அதிக உப்புத்தன்மை கொண்டது. கடலில் உள்ள உப்புகளில் பெரும்பாலானவை நாம் உணவில் போடும் அதே வகையான உப்புதான், சோடியம் குளோரைட். உலகின் மிக உப்பு நிறைந்த நீர் அண்டார்டிகாவில் டான் ஜீவான் பாண்ட் என்ற சிறிய ஏரியில் காணப்படுகிறது. புதிதாக பிறந்த குழந்தையின் உடலில் 78% தண்ணீர் உள்ளது. பெரியவர்கள் உடலில் 55-60% தண்ணீர் இருக்கிறது. நம் உடல் செய்யும் எல்லாவற்றிலும் தண்ணீர் பங்கு வகிக்கிறது எனலாம். இது நமது அனைத்து செல்களுக்கும் ஊட்டச்சத்துக்களை கொண்டு வரும் இரத்தத்தின் ஒரு பகுதியாகும். கழிவுகளை அகற்ற பயன்படுகிறது மற்றும் இது நமது உடல் வெப்பநிலையை சீராக்க உதவுகிறது. நீங்கள் அருந்தும் ஒரு டம்ளரில் இருக்கும் நீரின் மூலக்கூறுகளின் அளவும் கடலில் இருக்கும் மூலக்கூறுகளின் அளவும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். சூடான நீரானது குளிர்ச்சியடைய நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளும் என்று நினைத்திருப்பீர்கள். ஆனால் உண்மையில் சாதாரண தண்ணீரை விட சூடான நீர்தான் மிகவும் விரைவாக உறைந்த நிலைக்கு சென்றுவிடும். இந்த உலகில் துபாயில் கடல் நீரை மறுசுழற்சி செய்து குடிநீராக மாற்றும் திட்டம் உள்ளது. ஏனெனில் துபாயில் நதிகளே கிடையாது. அது மட்டுமல்ல, இந்த உலகில் வாழக்கூடிய 85% மக்கள் வறண்ட பகுதிகளில் தான் வசிக்கிறார்கள் என ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இந்த உலகில் துணி மற்றும் ஜவுளிகளை உருவாக்குவதற்கு மட்டும் ஒரு நாளைக்கு 36,000 லிட்டர் தண்ணீரானது பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு நகரத்தில் ஒரு நாளைக்கு செலவிடும் நீரின் அளவுக்கு சமம். நமது பூமியில் மட்டும்தான் நீர் உள்ளது என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. நம் பூமியை தாண்டி நிலா மற்றும் செவ்வாய் கிரகத்திலும் நீரானது பனிக்கட்டியாக உள்ளது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இது மட்டுமின்றி விண்வெளியில் தண்ணீரானது மிதப்பதாகவும் கூறுகின்றனர் ஆய்வாளர்கள்.